A game of chance consists of the spinning an arrow which comes to rest pointing at one of the number 1 to 8. இப்போ இந்த கேம் தெரியும் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க 1, 2, 3 அப் டு 8 வரையும் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஈக்குவல் ஏரியா, ஈக்குவலி லைக்லி. இந்த எல்லா ஏரியாவுமே ஈக்குவலாக இருக்கு. ஸோ தே ஆர் ஈக்குவலி லைக்லி அவுட்கம். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் இட் வில் பாயிண்ட் அட் 8? 8 விடுறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்னு கேட்குறாங்க. இப்போ டோட்டலாக எத்தனை செக்டார் இருக்குது? இதில் 8 இருக்குது. ஸோ எஸ் ஈக்குவல் நம்பர் வந்து 1 to 8 இருக்குது. எல்லாம் ஈக்குவல் லைக்லி ஹேப்பன் ஆகும். என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 8. ஸோ இபி அண்ட் ஈவன் கெட்டிங் த பாயிண்ட் அட் 8, இந்த பாயிண்ட் 8 வரத்துக்கு என்ன சான்ஸ் இருக்குன்னா அது ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஸோ என் ஆஃப் இ ஈக்குவல் டு 1, தட் இஸ் இ ஈக்குவல் டு 8 செட்டுக்குள்ளே 8 போல். ஸோ ப்ராபர்டி ஆஃப் இங்கிறது என் ஆஃப் இ பை என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 1/8. இந்த செகண்ட் கொஸ்டின் என்னென்னா, இ அண்ட் த பாயிண்ட் வந்து ஆர் நம்பரை டச் பண்ணுறதுக்கு என்ன இருந்தேன், ஆர் நம்பரில் என்னது 1, 3, 5, 7, இப்போ எத்தனை ஆர் நம்பர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா லெட் டிபி அண்ட் ஈவன் கெட்டிங் எ பாயிண்ட் ஆஃப் அண்ட் ஆர் நம்பர்ஸ். டிங்கிறது ஆர் நம்பர்ஸ் எல்லாம் என்ன இருக்குது இந்த சாம்பிள் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா 1, 3, 5, 7 வரையும் தான் இருக்குது ஆர் நம்பர்ஸ். இப்போ என் ஆஃப் டிங்கிறது 1, 2, 3, 4 நம்பர்ஸ் இருக்குது. பி ஆஃப் டி ஈக்குவல் என் ஆஃப் டி பை என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 4/8, விச் இஸ் ஈக்குவல் டு 1/2. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், எ டிபிஎன் ஈவன் கெட்டிங் எ பாயிண்ட் அட் த நம்பர் கிரேட்டர் தென் 2. 2க்கு மேலே, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு கிடையாதுமா, வெறும் கிரேட்டர் தேன் தான், அதனால் 2 சேர்க்கக்கூடாது. ஸோ டிங்கிறது ஈக்குவல் டு 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இல்லை, வெறும் 8 வரையும் தான் அதில் மார்க் பண்ணியிருக்காங்க. 8 நிறுத்திக்கும். 3, 4, 5, 6, 7, 8. ஸோ என் ஆஃப் டி ஈக்குவல் டு எத்தனை நம்பர் இருக்குது இதில், 6. ஸோ பி ஆஃப் டிங்கிறது என் ஆஃப் டி. இங்கே பாரு, இந்த வேரியபிள் என்ன வேணால் எழுதிக்கும், உன் பேரோட இனிஷியல் கூட எழுதிக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதை இங்கே டிஃபைன் பண்ணிடணும். அவ்வளோதான். பி ஆஃப் டி ஈக்குவல் டு என் ஆஃப் டி பை என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 6/8. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, லெட் ஏபி அண்ட் ஈவன் கெட்டிங் எ பாயிண்ட் அட் த நம்பர் லெஸ் தென் 9. லெஸ் தென் 9, 9 சேர்க்கக்கூடாது, அதை விட கம்மி. அப்போ என்ன இருக்கும், 1 to 8 வரையும். இந்த ஈவெண்ட்டெல்லாம் எங்கே வரும் அப்படின்னா, கெட்டிங் த ஈவெண்ட் பாயிண்ட்லாம் இந்த சாம்பிள் ஸ்பேஸில் இருந்து தான் எடுக்கணும். ஏ வந்து நெகட்டிவ் நம்பர்லாம் எழுதிடக்கூடாது. சாம்பிள் ஸ்பேஸில் லெஸ் தென் 8க்குள்ளே என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எழுதணும். நீங்கள் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 தான் சாம்பிள் ஸ்பேஸ்லேயும் இருக்குது, இங்கேயும் அப்படியே தான் இருக்குது. ஸோ என் ஆஃப் ஏங்கிறது எட்டுனா 8. பி ஆஃப் ஏங்கிறது என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் ஈக்குவல் 8/8 ஈக்குவல் டு 1 இஸ் ஷோர் ஈவெண்ட். இன்னொரு பேர் என்ன, சர்டன் ஈவெண்ட். க்வெஸ்சன் நம்பர் 13, எ டை இஸ் த்ரோன் ஒன்ஸ், ஃபைண்ட் த ப்ராபர்ட்டி ஆஃப் கெட்டிங். ரைட் நம்பர் இருக்கணும், நம்பர் லையிங் பிட்வீன் 2 and 6 ஆர் நம்பர்ஸ். இப்போது ஒரே ஒரு டைரி தான், டைரியில் எத்தனை ஃபேஸஸ் இருக்குது, 6 ஃபேஸஸ். அதுலேயுமே ஒன்று ஒன்று மார்க் பண்ணியிருக்கோம், 1, 2, 3, 4, 5, 6 மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ என் ஆஃப் எஸ்ங்கிறது 6. இதில் ப்ரைம் நம்பர் ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின், ஏ ப்ரைம் நம்பர் கேட்குறாங்க. ஸோ லெட் ஏபிஎன் ஈவன் கெட்டிங் ஏ ப்ரைம் நம்பர், ஏ ப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பர்லாம் இங்கே என்ன இருக்குது, இந்த சாம்பிள் ஸ்பேஸில் என்ன இருக்குது, 2, 3, 5. ஓ, என் ஆஃப் ஏங்கிறது எவ்வளோ, 3. பி ஆஃப் ஏங்கிறது என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ், விச் இஸ் ஈக்குவல் டு 3/8 ஈக்குவல் டு 1/2. லெட் பிபிஎன் நம்பர் கெட்டிங் டையிங் பிட்வீன் 2 and 6, பிட்வீன் 2 and 6. அப்போது 2 எடுக்கக்கூடாது, 6 எடுக்கக்கூடாது. அப்போ அதுக்கு நடுவில் இருக்கிறது 3, 4, 5 தான் எடுக்கணும், சரியா? இப்போ பி ஈக்குவல் பி ஈக்குவல் பிபிஎன் even getting a number lying between 2 and 6. So 3, 4, 5, எத்தனை நம்பர் இருக்கு, 3 நம்பர்ஸ். ஸோ என் ஆஃப் பிங்கிறது என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 3/6, விச் இஸ் ஈக்குவல் டு 1/2. லெட் சிபி அண்ட் ஈவன் கெட்டிங் எ நம்பர் விச் இஸ் அண்ட் ஆர். ஓகே, சி ஈக்குவல் என்ன, 1, 3, 5. என்ஆஃப்சிங்கிறது என்ன, 3.
of c ingada n of c by n of s equal 3 by 6 equal to 1 by 2 p of c equal to 1 by 2 ipo ni paathina ella answer me 1 by 2 1 by 2 1 by 2 vandu appana enna artham na the prime number vaangnalalo lying between 2 and 6 nalalo odd numbers nalalo equally likely events in pair enna pair equally likely equals ethana chances ku adhe chances da ellathukume irukku adanal the three events ume nama enna solluvona equally likely events ore same sample space define panirka well defined sample space adhukku nam correct ah ellame equal ah irukanal number of chances vandu ellathukku equal ah irukanal idu equally likely events next 14th question one card is drawn from well shuffled deck of 52 cards find the probability of getting first இது ஈஸியான க்வெஸ்சன் அழகான க்வெஸ்சன் கிங் ஆஃப் ரெட் கலர் க்வெஸ்சன் நல்லா ரீட் பண்ணுங்க அப்புறம் ஆன்சர் பண்ணுங்க கிங் ஆஃப் ரெட் கலர் த ஃபேஸ் கார்டு ரெட் ஃபேஸ் கார்டு ஜாக் ஆஃப் ஹார்ட்ஸ் ஸ்பேடு த குவீன் ஆஃப் டைமண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுங்க ஓகேவா இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இப்போ சாம்பிள் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா எஸ் ஈக்குவல் டு எல்லாம் எத்தனை ஷூட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெக் ஆஃப் கார்ட்ஸில் வந்து 4 ஷூட்ஸ் இருக்கும் ஒன்று வந்து ஆர்டின்னு டைமண்டு ஸ்பேடு கிளப்பு கிளாவர்னு சொல்லுவோம் ஓகே கிளாவர்னு சொல்லுவோம் இல்லை கிளப்னு சொல்லுவோம் ரெட் கலர் வந்து ரெண்டு ஷூட்ஸ் வந்து ரெட்டு ரெண்டு ரூஸ் ஷூட்ஸ் வந்து பிளாக்கு ஓகேவா டோட்டலாக எத்தனை கார்ட்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 52 கார்ட்ஸ் இருக்கும் அதில் ஃபேஸ் கார்டு வந்து ஜாக்கு கிங்கு குயின் ஃபேஸ் கார்டுங்கிறது ஃபேஸோடு இருக்கும் கார்ட்ஸ் அதுதான் ஃபேஸ் கார்டு இந்த ஜாக்கில் ஃபேஸ் இருக்கும் கிங்கில் ஃபேஸ் இருக்கும் குயினில் ஃபேஸ் இருக்கும் அதனால் மூணுமே என்ன சொல்லுவாங்க ஃபேஸ் கார்டுன்னு சொல்லுவாங்க சரியா இப்போ பார்க்கலாம் கொஸ்டின் இப்போ எவ்வளோ கார்ட்ஸ் இருக்குது என் ஆஃப் எஸ் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் எக்ஸாம்பிள் ஸ்பேஸ் 52 கார்ட்ஸ் இருக்குது ஸோ என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 52 லெட் ஏபி அண்ட் ஈவன் கெட்டிங் எ கிங் ஆஃப் ரெட் கலர் ரெட் கலர் டோட்டலாக எது எத்தனை இருக்குது ரெட் கலரு ஓகே இந் இதில் வந்து இந்த ரெட் கலரில் எத்தனை கிங் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ எத்தனை கிங் இதில் ஒரு கிங் இருக்கும் இதில் ஒரு கிங் டோட்டலாக எத்தனை கிங்கு 2 ஸோ என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2 பி ஆஃப் ஏங்கிறதுக்கு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் டோட்டல் சாம்பிள் ஸ்பேஸ் வெறும் ரெட் கலர் மட்டும் எடுக்கக்கூடாது டோட்டல் சாம்பிள் ஸ்பேஸ் எடு ஈக்குவல் டு 2 by 52 ஈக்குவல் டு 1 by 26 இது ரெண்டுமே டூ டேபிள்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் இது கிடைக்கும் ஸோ பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1 by 26 லெட் பிபி அண்ட் ஈவன் கெட்டிங் ஏ ஃபேஸ் கார்டு நான் சொன்னாலே ஃபேஸ் கார்டு எத்தனை ஒரு சூட்டில் எத்தனை ஃபேஸ் கார்டு இருக்கும் மூணு இருக்கும் ஜாக்கு கிங்கு குயின் அதேமாதிரி 4 சூட்ஸ் இருக்கு அப்போ 3 4 12 நம்பர் ஆஃப் ஃபேஸ் கார்ட்ஸ் எவ்வளோ 12 அதாவது ரெட்டில் 3 ஃபேஸ் கார்டு இருக்குது டைமண்டில் 3 ஃபேஸ் கார்டு இருக்குது அப்புறம் ஸ்பேடில் 3 ஃபேஸ் கார்டு இருக்குது கிளாவில் 3 ஃபேஸ் கார்டு இருக்குது மொத்தம் டோட்டலாக 12 ஃபேஸ் கார்ட்ஸ் இருக்குது ஸோ என் ஆஃப் பி ஈக்குவல் டு 12 அவங்க என்ன பி ஆஃப் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி பை என் ஆஃப் ஏஸ் ஈக்குவல் டு 12 by 52 இது 4 டேபிள்ஸை கேன்சல் பண்ணு 3 by 13 லே சிபிஎன் ஈவன் கெட்டிங் எ ரெட் ஃபேஸ் கார்டு ரெட் ஃபேஸ் கார்டுனா ரெட் கலரில் ஃபேஸ் கார்டுன்னு கேட்குறாங்க ரெட் கலரில் எத்தனை ரெட் சூட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா 2 ரெட் சூட்ஸ் தான் ஒவ்வொரு ரெட் சூட்ஸ்லேயும் 3 ஃபேஸ் கார்டு இருக்குது என்னென்ன ஃபேஸ் கார்டு ஜாக்கு கிங்கு குயின் ஆர்டினில் ஜாக்கு குயின் கிங்கு குயின் அதே மாதிரி டைமண்ட்லேயும் ஜாக்கு கிங்கு குயின் மொத்தம் எத்தனை என் ஆஃப் சி ஈக்குவல் டு 6 ரெட் கலரில் ஃபேஸ் கார்டு எவ்வளோ இருக்குது 6 இருக்குது ஸோ என் ஆஃப் சி ஈக்குவல் 6 எத்தனை டோட்டல் கார்ட்ஸ் எவ்வளோ 52 கார்ட்ஸ் நீ ரெட் கலர் டோட்டல் எடுக்கக்கூடாது சாம்பிள் ஸ்பேஸ் இருக்கு அந்த டோட்டல் தான் எடுக்கணும் எப்பவுமே 6 by 52 ஈக்குவல் டு 3 by 26 அதுதான் ஆன்சர் இல்லை டிபிஎன் ஈவன் கெட்டிங் அ ஜாக் ஆஃப் ஹார்ட் ஆர்டினில் எத்தனை ஜாக் இருக்குது ஓகே கெட்டிங் அ ஜாக் ஆஃப் ஆர்டினில் ஒரே ஒரு இதாக இருக்குது ஸோ என் ஆஃப் டி ஈக்குவல் டு 1 ஸோ பி ஆஃப் டிங்கிறது என் ஆஃப் டி பை என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 1 by 52 லெட் இபிஎன் ஈவன் கெட்டிங் எ ஸ்பேடு ஸ்பேடு எத்தனை இருக்குது ஒரு ஷூட் ஃபுல்லு ஸ்பேட் தான் அப்போது 13 கார்ட்ஸ் இருக்குது என் ஆஃப் இங்கிறது 13 பி ஆஃப் இங்கிறது என் ஆஃப் இ பை என் ஆஃப் எஸ் ஈக்குவல் 13 by 52 13 டேபிள்ஸில் 1 by 4 நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன பண்ணு
குயின் ஆஃப் டைமண்ட்ஸ். இப்போ டைமண்ட் எத்தனை குயின் இருக்குது? ஒன்று தான் இருக்குது. என் ஆஃப் எஸ்ங்கிறது ஒன்று. ஸோ பி ஆஃப் எஃப் ஈக்குவல் டு என் ஆஃப் எஃப் பை என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 1/52.